கேளுங்க, வேற லெவல். இந்த ட்வீட் நீங்களே பாருங்க. இந்த ட்வீட் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபவுண்டர், எடிட்டர், அது மட்டும் இல்லாம ஃப்ரீலான்சர்ல ஜர்னலிஸ்ட், சோ சொல்ல போனா நேஷனல் லெவல் செலிபிரிட்டி, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், ஷாருக் கான் சார், அமீர் கான் சார், சல்மான் கான் சார், இப்படி பல செலிபிரிட்டிஸ் வந்து பேட்டி எடுத்தவங்க, இன்டர்வியூ எழுதினவங்க, அவங்களை பத்தி மேகசின் எழுதினவங்க, பல வளர்ந்து வர்ற ஆர்டிஸ்டுக்கு வந்து படங்கள் நடிக்கிறதுக்கு உதவி செய்யறவங்க, இப்படிப்பட்ட ஒரு நேஷனல் லெவல் செலிபிரிட்டி வந்து கவின் அண்ணாவின் ஆஸ்கு மாரோ பற்றி ஒரு ட்வீட் போட்டு போந்திருக்காங்க. ஃபன் ஃபன் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க, யாரப்பா இந்த பையன், என்ன சாங், என்ன இப்படி ட்ரெண்ட் ஆகுது, ஃபேன்ஸ் வந்து இப்படி செலிப்ரேட் பண்றாங்களே அப்படின்னு வந்து டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த இந்தியா வந்து நம்ம அண்ணா வெற்றி மகன். சோ வெற்றி மகனின் வேட்டை ஆரம்பம் தரம். இவங்க மட்டும் இல்ல, பல செலிபிரிட்டிஸ், முக்கியமா கவின் அண்ணாவோட ஆக்ட் பண்ண எல்லாருமே, கவின் அண்ணாவோட வர்க் பண்ண எல்லாருமே, கவின் அண்ணாவோட நண்பர்கள், சின்னத்திரை நட்சத்திரங்கள், பெரியத்திரை நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வெற்றி மாதிரி செலிபிரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. முக்கியமா அஸ்வின் குமார் அவர்கள் குட்டிப்பட்டாஸ் வெற்றியை தொடர்ந்து, மச்சான் நீ தான் இனி டாக் ஆஃப் த டவுன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு, வேற லெவல். முக்கியமா அமிர்தா மேமோட ஃபேன்ஸ் கிளப், அமிர்தா மேம் எல்லாருமே வந்து விஷ் பண்ணிருக்காங்க, சிறப்பான தரமான சம்பவம். ஐ எம் சோ ஹாப்பி. நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கவின் அண்ணா ரசிகர்களுக்கும் இது ஒரு திருவிழா மாதிரி. சோ இன்னும் நிறைய நியூஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்றது வந்து நான் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கேன். கலெக்ட் பண்ணி போட்டு இப்படி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ கவினனா பத்தி யார் யார் போல்றாங்களோ அது வந்து நம்மள போல்ற மாதிரி அப்படி ஒரு ஹாப்பினஸ். சோ இந்த வீடியோவை கவினனா ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் இப்போ குயிக்கா நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய்.